விலை மதிப்பற்ற மனித உயிர், ஆனால் வெவ்வேறு காரணங்களால் மனிதர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் உலக மனிதநேய நாள் குறித்த சிறு தொகுப்பு இந்த நாள் பகுதியில். கடந்த 2008 டிசம்பர் 11 ஐக்கிய நாடுகள் அவையின் தீர்மானத்தின்படி 2009 முதல் ஆகஸ்ட் 19 உலக மனிதநேய நாள் கொண்டாடப்படுகிறது. மனிதர்கள் இனத்தின் பெயரால், நிறத்தின் தன்மையால், தேசத்தின் பெயரால் அல்லது மதத்தின் பெயரால் எந்தவித தாக்குதலுக்கும் உள்ளாக கூடாது என்பதே இந்த நாளின் நோக்கம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய மழை இருந்தது. அந்த புயல் வந்தப்போ ரொம்ப வந்து பாதிக்கப்பட்ட இதில் இன்ஸ்டிடியூஷனில் நாங்களும் வந்து அதை பாதித்தோம். ஆனால் முதல் நாள் வந்து எங்களுக்கு குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் எங்கே வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எவ்வளோ ஒரு துடிப்போட நம்ம ஊர், நம்ம மக்கள், நம்ம ஜனங்க அப்படின்னுட்டு எந்த ஒரு ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒரு மொழி இல்லை, எல்லாத்துக்கும் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஓடோடி வந்து இது எல்லாமே எங்களுக்கு வந்து கண்ணை மூடி கண்ணு திறக்கக்குள்ள அவ்வளோ பெரிய வந்து 50 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும், 1 கோடி கொடுக்கணும், இதுதான் வந்து மனிதனையே நம்ம நினைக்கவே கூடாது. இயற்கை சீற்றங்களின் போது மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். அதே போன்று போர்களால் மனிதர்கள் அடையும் இன்னல்கள் சொல்லி மாளாது. இலங்கையில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைகள் அதற்கு தக்கதொரு சான்று. இத்தகைய கொடூரங்களிலிருந்து மனிதர்கள் விடுவிக்கப்பட்டு மனிதநேயம் காக்கப்பட வேண்டும், போர்களற்ற மனிதநேய சமூகம் படைக்கப்பட வேண்டும் என்பதை நாடுகள் உறுதி செய்ய வேண்டிய நாள் இது. மனிதனை மனிதனாக மதிக்கும் மனிதநேயம் மனித குலத்திற்கு நம்பிக்கையை தருகிறது.